நம்ம கிட்ட எல்லாமே 10 ரூபா தான். லெமன் சாதம் 10 ரூபா, தக்காளி சாதம் 10 ரூபா, தயிர் சாதம் 10 ரூபா, புளி சாதம் 10 ரூபா, புதினா சாதம் 10 ரூபா. நிச்சயம் நம்ம புதுசா செப்பண்ணா ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்கு. சாப்பிட்டு போயிட்டு இந்த ரேட்டுக்கு எப்படி நீங்க கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுட்டு எங்க குழந்தைய பிளஸ் பண்ணிட்டு போறாங்க. இதுவே எங்களோட ஃபர்ஸ்ட் வெற்றி நாங்க நினைக்கிறோம். திருப்தியா சாப்பிட்டு போலாம். நம்மள மாதிரி வேலை செய்யற ஆளுங்க பிசினஸ் மேன் கூட சாப்பிடலாம். டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். விலை வந்து ரொம்ப சீப்புன்னு பேசுறாங்க. ரொம்ப தரமா இருக்கு. இந்த சாப்பாடு 10 ரூபாய் கிடைச்சு பெரிய விஷயம். சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. ஜான் பேட்டை கிரிகிரி சைடா பெட்டை படகிரி. இங்க வெரைட்டி வெஜ். ஹலோ மக்களே, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ் ஃபுட் ரிவ்யூ ஷோ. இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை. 10 ரூபாய்க்கு சாப்பாடு சென்னையில் எங்கேயுமே சாப்பிட முடியாத ஒரு ரேட்டில் 10 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு சைதாப்பேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹோட்டல் யாதேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் வாங்கிக்கலாம், 10 ரூபாய் அப்படின்ற ஒரு ப்ரைஸ் தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய ஏழ்மையில் இருக்கிற மக்களுக்காக இருக்கட்டும், சாதாரண மக்களுக்காக இருக்கட்டும், அது மாதிரி இந்த டிரைவிங் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைதாப்பேட்டை பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள், அதிகமான மக்கள் வாழக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு பயனளிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் முக்கியமா அந்த சைதாப்பேட்டை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில் 10 ரூபாய்க்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சாப்பாடு தரார் அப்படின்றது சுத்தமா எனக்கு தெரியல. ஸோ அந்த கடை தான் வந்திருக்கும். கடை இருக்க லொகேஷன் சொல்லிடுறேன். ஸோ இங்க பாருங்க, இது கரெக்டா காரணீஸ்வரர் கோயில் கீழே வருது இல்லையா, அந்த சப்வே, அந்த சப்வேக்கு மேலேயே பாத்தீங்கன்னா அந்த கடை இருக்கு, யாதேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு. மேப் லொகேஷன் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போறேன். பிரதர் இருக்காங்க. ஸோ நேரா போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு என்னென்ன டிஷ் இருக்கு, எப்படி எல்லாம் பண்றாரு, ஏன் இந்த பிரைஸ்ல பண்றாரு, எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கலாம் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். யாத்தேஸ்வரன் கடை நேம். சரி ப்ரோ, 10 ரூபாய் அப்படின்ற விஷயம் ஏன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இங்கே யாரும் பண்ணலை. ஃபஸ்ட்டு நம்மளாக இருக்கணும். கூலிக்கு ஆள் வைக்கல, நம்மளே பண்ணுறோம், நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் அந்த நம்பிக்கை. என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன் எப்படிமான்னு. ஃபஸ்ட்டு தயங்கினாங்க, அப்புறம் நான் எல்லாத்தையும் சொன்னேன், எடுத்து சொன்னேன். ஓகே அப்படின்னா சரி கூட அவங்க தான் இருக்கேன். திருப்பூர் பனியன் கம்பெனி இருக்குது, அந்த லைனில் பசங்க 4 பேர் சேர்ந்து தள்ளுவண்டியில் வெரைட்டி ரைஸ் விற்கிறாங்க, 8 ரூபான்னு விற்கிறாங்க. அதை வீடியோ பார்த்தேன், சரி நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது, சென்னையில் யாரும் பண்ணலை, புதுசாக இருக்கும். 8 ரூபான்றது நம்ம லைனில் சில்லறை கிடைக்கிறது பெரிய விஷயம், அதனால் மட்டும் 10 ரூபான்னு ஆக்கிட்டேன். இல்லைனா அதே 8 ரூபான்னு ஆக்கிருப்பேன். முடியுதானா? இப்போதைக்கு கஷ்டம் தான். உங்கள்கிட்ட யாரும் கேட்கலையா எப்படி தான் ப்ரோ 10 ரூபாய்க்கு போடுறீங்க? புதுசாக வரவங்க எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. எல்லாருக்கும் உங்கள்கிட்ட சொன்ன அதே விலக்கு தான் சொல்லுவோம். டிஃபன் கடைலாம் வச்சுருக்கோம் ஒரு 18 வருஷமாக, நானும் எங்கள் அம்மா ரெண்டு பேர் மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து, தம்பி வயசுலேருந்து கூட அவங்க கூட இருந்து நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஹோட்டல் ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். என்றைக்கும் நம்ம கையில் வருமானம் இருக்கும், நம்ம யார்கிட்டையும் போய் கைக்கட்டி நிற்க தேவையில்லை, நம்மளே ராஜா நம்மளே மந்திரி அந்த எண்ணம். சரி நானும் எவ்வளோ இடத்துல வச்சுருக்கேன், நிறைய வச்சுருக்கேன், நிறைய கடன்பட்டிருக்கேன். இருந்தாலும் ஒரு மன தைரியம் தான், யாரும் பண்ணலை, நம்ம புதுசாக பண்ணுவோம், நிச்சயம் நம்ம புதுசாக பண்ணால் ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த 10 ரூபாய்க்கு இந்த அளவு கொடுக்குறது ஃபஸ்ட்டு விஷயம். கொடுக்குறதும் தரமாக இருக்குது, அரிசியிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுதானே நம்மளுக்கு ப்ளஸ், வேறு ஒன்றும் இல்லை. சொந்தக்கார மத்தியில் ரொம்ப பேர் கீழே இறங்கிச்சு. அப்பா சரியில்லை, அதேமாரி தான் இவனும் இருப்பான் அப்படின்ற இதுவில் தான் அவங்களும் நினைக்கிறாங்க. அதுக்காக நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் இறங்கியிருக்கேன். நம்மக்கிட்ட 10 ரூபாய்க்கு தரீங்களா? என்னென்ன ரைஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் 10 ரூபா? நம்ம கிட்ட எல்லாமே 10 ரூபா தான். லெமன் சாதம் 10 ரூபா, தக்காளி சாதம் 10 ரூபா, தயிர் சாதம் 10 ரூபா, புளி சாதம் 10 ரூபா, புதினா சாதமும் 10 ரூபா. எதிர்த்தாலும் 10 ரூபா? ஆமாம். முட்டை கிரேவி கொஞ்சம் தொக்கா இருக்கும். இப்போ தக்காளி விலைவாசி அதிகன்றனால தொக்கு நிறைய கொடுக்க முடியல. 10 ரூபா தான். சிக்கன் கிரேவி இருக்கு, ஒரு கப்பு 30 ரூபான்னு கொடுக்குறோம். எனக்கு என்னோட இதுன்னு பார்த்தா சேலம் ஆறாறு மாரி நம்மளும் ஒரு ஆளாக வரணும். அவரும் நம்மள மாரி தள்ளுவண்டியில் கஷ்டப்பட்டு, அவரும் அவங்க ஒய்ஃபு மட்டும்தான், வேற யாரும் இல்லை. இன்னைக்கு அத்தனை பிரான்ச் வச்சிருக்காரு, நான் அத்தனை பிரான்ச் வைக்கணும் கூட ஆசைப்படல. எனக்காக இன்னும் ஒரு பிரான்ச் இருந்தால் போதும், எனக்குன்னு இல்லை, நாளைக்கு என் புள்ள பேர் சொல்லணும் அந்த ஆசை. கடை பேர் உங்க பையன் பேர் தானே? உண்மை அதுதான், யாதேஸ்வரர். யாதேஸ்வரர். சரி, நம்ம கடை இருக்க இடம் என்ன இடம் இருக்கு? இது சைதாப்பேட்டை சிபி பவளவண்ணன் பிரிட்ஜ் இருக்கு, காரணீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு. காலையில் 8 மணிக்கு லெமன் சாதம் இருக்கு, தக்காளி சாதம் இருக்கு, புதினா சாதம் இருக்கு. ஒரு 10:30 மணிக்கு மேல புளி சாதமும் தயிர் சாதமும் ரெடி ஆகும். காலையிலேயே முட்டை கிரேவி இருக்கும், சிக்கன் கிரேவி மதியம் ரெடி ஆகிடும். அதாவது நீங்க காலையில 8 மணிலேருந்தே போடுறீங்க? ஆமா, 8 மணிலேருந்து. சரி ப்ரோ, நான் இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே, எங்களுக்காக ஏதாவது ஒரு ஆஃபர் மாதிரி தாராளமா பண்ணலாம். நீங்களே சொல்லுங்க எப்படி பண்ணலாம். சரி, இப்போ எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ எல்லாம் சேர்த்து கொடுக்குற மாதிரி ஏதாவது பிரைஸ் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். இப்போ எல்லாம் தனித்தனியாக 10 ரூபான்னு விற்கிறேன். இப்போ உங்களுக்காக வேணா அதே 10 ரூபா மொத்தம் 5 சாப்பாடு வச்சு 50 ரூபான்னு கொடுக்கலாம், அன்லிமிட்ல கொடுக்கலாம். ஓகே, நல்ல கான்செப்ட். நிறைய சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்டுக்கோங்க. எந்த சாப்பாடு வாங்கினாலும் ஊருக்கா பேக்கெட்டு கொடுத்துருவோம். ஆமாம், அதுமாரி தான். அப்புறம் எங்க சேனல் எவ்வளோ நேரம் பாக்குறீங்க? உங்க சேனல் எவ்வளோ நேரம் பாக்குறேன்? கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா பாக்குறேன். ரெண்டாவது உங்களோட பிக் ஃபேன். ஒரே நிமிஷம் அக் பண்ணிக்கலாமா? ஆல்வேஸ் வெல்கம் ப்ரோ.
இது கிட்டத்தட்ட நானும் அச்சரப்பாக்கம் வச்சிருக்கேன், சோத்துப்பாக்கம் வச்சிருக்கேன், மேல்முருத்தூர் வச்சிருக்கேன், குடங்காலூர்ல எத்தனை இடம் கடை வச்சிருக்கேன். அத்தனை இடத்துலயும் ஒரு தடவை என்னை வந்து நீங்க வீடியோ எடுக்க மாட்டீங்களான் ஆசைப்பட்டிருக்கேன். சென்னை வந்து இது நடந்திருக்கு, நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு 100% இதோ இல்லையோ, அன்னைக்கு 200% சந்தோஷமா இருந்தேன். இதான் உண்மை. நம்மள பார்த்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, பாக்குறவங்க பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, என்கிட்ட எல்லாம் டவுட்ஸ் கேட்பாங்க, ப்ரோ இந்த மாதிரி பண்றாங்களே இது எப்படி ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணணும். சரி, நிறைய பேர் பண்றாங்க, நிறைய சின்ன சின்ன கடைகள் வந்து பண்றாங்க, கேளுங்க அவங்க உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்க லாபமா பண்ண முடியும், மக்களுக்கும் அதை பயனளிக்கிற மாதிரி பண்ணுங்க. ஸோ அதான் கேட்டுப்பேன். அப்புறம் இன்னொன்று, நீங்க நிறைய பேர் கேட்குறீங்க ரோட்டு கடையில் வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணேன், இல்லை நான் ரோட்டு கடை வாழ்நாள் முழுக்க நான் ஃப்ரீயாக தான் பண்ணுவேன், அதில் போய் நான் காசு பார்க்க மாட்டேன். நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், இன்டர்வியூஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன், நிறைய நேராக வீடியோவில் சொன்னதில்லை, சரி நீங்கள் வீடியோலயே சொல்லிக்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல கடைகள் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், எல்லா கடையும் சொல்லாதீங்க. அப்புறம் நாங்கள் போய் பண்ணிட்டு அப்புறம் அதாவது நெகட்டிவ் ஆகிடப்போகுது, அது அது பண்ணக்கூடாது, கரெக்டாக பண்ணணும். சரி, ரொம்ப நன்றி ப்ரோ உங்கள் நேரத்துக்கு, இது மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. அடுத்து சைதாப்பேட்டையிலேருந்து டிநகர் இந்த பக்கம் எல்லாம் என்னென்ன ஏரியா இண்டி எல்லா ஏரியாவும் ஓப்பன் பண்ணுங்க, கடவுள் சீக்கிரம் இன்ஷால்லாம். எப்படி பத்ரான்னு சொன்னார், எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் அவர் அந்த வீடியோ உங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன்னு சொன்னாங்க, பார்த்துட்டு அவங்க 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது நான் நினைச்சேன் அவங்க விற்கிறாங்கன்னா நம்மளுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்ட்டு யோசிச்சேன். அப்புறம் அவங்க வந்து இதை பற்றி விளக்கம் கொடுத்தாங்க, எனக்கும் சரி ஓகே நம்மளும் புதுசாக ட்ரை பண்ணலாம், எல்லாரும் பண்ணுறாங்க 20 ரூபா 30 ரூபான்னு விற்கிறாங்க, நம்ம சரி அந்த மாதிரி பண்ண வேண்டாம், சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோம். இங்கே நிறைய பேச்சுலர் பசங்களாம் இருக்காங்க, அவங்க வந்து சாப்பிட்றாங்க, கார்பரேஷனில் இருக்கவங்க வந்து சாப்பிட்டு போயிட்டு இந்த ரேட்டுக்கு எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுட்டு தக்காளி விற்கிற விலைக்கு பாமாயில் வாங்கினா கூட 100 ரூபாய் இது இதெல்லாம் போட்டு நீங்கள் 10 ரூபாய்க்கு எப்படி போட முடியும்னு. நான் பசிக்கு வர்றவங்களுக்கு கோசரம் போடுறது இது, நம்ம பிஸ்னஸ் கோசரம் பண்ணுறதில்ல. 10 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பசி ஆற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி போட்டதெல்லாம் நம்ம ஐடியா. சிக்கனு வெளியே வாங்கினீங்கன்னா எப்படி இருந்தாலும் 50 ரூபாய் கம்மி கிடையாது, 30 ரூபாய் திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். நம்மள மாதிரி வேலை செய்கிற ஆளுங்க பிஸ்னஸ் மேன் கூட சாப்பிட்லாம், டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று. ஆமாம், அதுவே பத்தாவது வயிற்றுக்கு 3 சாப்பிட்டீங்கனாலே திம்முன்னு ஆகிடும், அதே கரெக்டாக ஆகிடும். அவர் போகிறது அவ்வளோ போடுவார், நடுத்தர மக்களுக்கு நல்லது. ஆனால் ரொம்ப சரியாக இந்தமாரி தருவாங்கன்னா யாரும் பார்த்தது இல்லை. இந்த ரேட் எப்படி இருக்கு? இந்த ரேட்டு பார்த்தா 10 ரூபாய் இந்த ரேட்டுக்கே பரவாயில்ல, ஆச்சரியமான ரேட் இல்லை, முக்கியமான ஆச்சரியமான ரேட்டு. ஆனால் கம்பல்சரியாக சரி சூப்பராக இருக்கும் சாப்பாடு, உண்மையான ரேட்டு எங்கேயும் யாருக்கும் இதேமாரி கிடைக்கவே கிடைக்காது. யாரும் விலை வந்து ரொம்ப சீப்பன் பேசுறதுக்கு ரொம்ப தரமாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு வந்து 10 ரூபாய் கொடுக்குறதே பெரிய விஷயம் சென்னையில் வந்து. ஆனால் வந்து பொருள் எல்லா பொருளுமே ரொம்ப தரமாக இருக்குது, தரமாக செய்கிறாங்க, சுத்தமாகவும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு வந்து சுத்தமாகவும் இருக்குது. 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப இனிமையாகவும் இருக்குது, சாப்பாடு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே. 10 ரூபாய்க்கு கொடுக்கணும், இது அதிசயம். 10 ரூபாய் தருவாங்க சாப்பாடு, ரொட்டி குடிக்கவே 5 ரூபா போச்சு. ஆமாம் ஆமாம், இந்த சாப்பாடு 10 ரூபாய்க்கு கிடைக்கிறது பெரிய விஷயம், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நான் அன்றைக்கி தான் இந்த ஹோட்டலையும் பார்த்தேன், இது இன்னும் டெவலப் ஆகி ஆகி நல்லா நல்லா பெரிய லெவலுக்கு போகணும். கண்டிப்பாக பொதுமக்கள்லாம் ஆதரவு கொடுப்பாங்க, கொடுக்கறதுக்கு நிறைய இருக்காங்க, இருக்கிறது மட்டும் இல்லை வருவாங்க. சைதாப்பேட்டை சென்னையில் ஒரு சாப்பாட்டுக்கு பேர் பண்ண ஊர் தான் வடகிரி, சைதாப்பேட்டை வடகிரி தானே, ஜான்பேட்டை கிரிகிரி, சைதாப்பேட்டை வடகிரி. போட்டுக்கோங்க This one is புதினா ரைஸ், நல்லா இருக்கு பாருங்க. எனக்கு இதான் எனக்கு ரொம்ப நேரமாக மைண்டை ஊட்டிக்கிட்டே இருந்துச்சு, புதினா ரைஸ். இது புளி சாதம், இது தயிர் சாதம், இது வந்து லெமன் சாதம், இது இது தக்காளி சாதம், இதாங்க காஸ்ட்லியான ஐட்டம். இப்போ இருக்க ரேட்டில் கறியை விட தக்காளி தான் வில கூட இருக்குது. நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. தக்காளி சாதம் அண்ட் வந்து முட்டை மசாலா, இப்போ முட்டை மசாலாமே 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் சிக்கன் வாங்குறீங்கன்னா அந்த மாதிரி கறி கப்பு மாதிரி கொடுத்துறாங்க, கறியோட கொடுத்துறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் அஃபோர்டபுள். நிறைய நான் முன்னாடி இன்ட்ரோலையும் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நிறைய கஷ்டப்படுற பீப்புளுக்கு நிஜமாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பீப்புள் சாப்பிட்ருவாங்க, வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இப்போ முதல்ல வந்து தினத்தை சாப்பிட்றது புதினாலையும் சாப்பிட்றோம், முதல்ல வந்து நாங்கள் புதினா போகிறோங்க. நல்லா இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குல்ல, ரைஸ் செம்மையாக இருக்கு. ட்ரை பண்ணுவோம் மக்களே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட். Thank you.
ஸோ ரைஸ் பாருங்கள். ஆக்சுவலி நல்ல இந்த புதினாவோட பிளெண்டு நல்லாவே தெரியுது, மசாலா நல்லா ஈவனாக அதில் வந்து பிளெண்டாக இருக்குது. சாப்பிட வந்து ரொம்ப ட்ரையாலாம் இல்லை, ஆக்சுவலி கொஞ்சம் வெட்டாகவே தான் இருக்குது. சாப்பிட நல்லா இருக்குது, நீங்கள் வச்சிங்கன்னா போதும், தானாக வலிக்கணும் உள்ளே போயிடுவான். புதினா ரைஸ் இட்ஸ் ரியலி குட், மக்களே ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து வாங்க, இவன் தான் காஸ்ட்லி பை, இவன் வந்து ரிச் பை. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு தக்காளி தான் காஸ்ட்லியான ஐட்டம். தக்காளி சாதம் எடுத்துருக்கோம், மக்களே ட்ரை பண்ணுவோம். தக்காளி ரைஸ் நான் ஸ்கூல் டைம்ல எல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸ்ல பசங்கெல்லாம் கட்டு வந்துட்டு இந்த வாட் இஸ் தட் இந்த 11 மணிக்கு ஒரு பிரேக் விடுவாங்க, இப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த பிரேக்ல இந்த தயிர் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு தக்காளி சாதம் ஒரு முட்டை இந்த மாதிரி எடுத்துட்டு விடுவாங்க பசங்க. சாப்பிட்ற ஒரு ஃபீலே தனி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கோ அந்த ஃபீல் சொல்லுவேன். அண்ட் இது டேஸ்ட் நல்லா இருக்கு. தக்காளியில் பாருங்க, வெங்காய தக்காளிலாம் போட்டு சீரகெல்லாம் போட்டு ஒரு மாதிரி தாளிச்சு எடுத்து அந்த தாளிப்பு தனியாக வச்சு. இன்னொன்று வந்து நான் இவங்ககிட்ட நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்க, மொத்தமாக போட்டு அப்படியே டம்ப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க அந்த போஷனை ஈவனாக பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது நல்லா இருக்கு. அண்டு அதை சுட சுட சர்வ் பண்ண முடியல, அது ஒரு நல்ல விஷயம். தக்காளி சாதம் வித்து முட்டை, இது எங்கள் ஸ்கூல் காம்பினேஷன். ஓகே, தக்காளி சாதம் வித்து முட்டை நல்லா இருக்கு ப்ரோ. மக்களே அடுத்து வந்து நான் தயிர் சாதம் லாஸ்ட்டாக சாப்பிட்லான்னு இருக்கேன். தயிர் சாதம் தான் எனக்கு மைண்டில் நிற்கிது, நான் லாஸ்ட்டாக சாப்பிட்றேன். ஏன்னா அதான் இந்த குளிர்மைக்கான ஐட்டம். இப்போ நம்ம வந்து புளி சாதம் போவோம். இது வந்து கட்டுச்சோறுங்க, இது பேர் ஆக்சுவலி ஊரில் எல்லாம் புளி கட்டுச்சோறு அப்படின்னு தான் இதெல்லாம் இதோட பேரே அதுதான். எங்கூர் சைடில் எல்லாம் கட்டு என்னது கோவலத்துக்கு எங்கள் வீட்டிலே கோவல போருக்கா, அது எங்கள் பக்கத்தில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு ஒருத்தர் போருக்கு எடுத்துன்னு போனாரான் என்னதுன்னு தெரியல. மக்களே இது என்ன பண்ணுவோம், அந்த கட்டுச்சோத்தில் கறி குழம்பு, புளி சாதமும் கறி குழம்பும் தம்ப்நெயிலில் போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, இது இருங்க, நல்லா தான் இருக்கும் எப்படி சாப்பிட்டாலும் கறி குழம்போட. சூப்பராக இருக்கு ப்ரோ. மக்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கறி குழம்பு சாப்பிட்றது. ஆக்சுவலி இது எப்படின்னா, மீன் குழம்புக்கு வந்து நம்ம புளி ஏற்றுவோம் இல்லையா, கறி குழம்பு புளிவின்ற ஒரு விஷயமே இருக்காது, வெறும் நம்ம மசாலா தான் ஏற்றுவோம், தேங்காய் போடுவோம் மேக்ஸிமம் தான். இல்லைன்னா ஒரு சில பேர் தேங்காய் போடாமல் பண்ணுவான். எப்படி இருக்குன்னா, மீன் குழம்பு ஓவர் புளி பாருங்க, இது வந்து ஒரு மைல்டான அந்த புளி சாதத்தோட புளிப்போட கறி குழம்போட அந்த கோகோனட் அந்த மசாலா அரோமா சோம்பு சீரகம் அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, சேரும் போது டேஸ்ட் சும்மா தூக்கலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கறி பீஸும் வச்சிடுறாங்க, அது அந்த மாதிரி மாதிரி கறி பீஸ் வச்சுறாங்க. அப்படி எடுத்து கடிச்ச வேண்டியதான், 30 ரூபாய்க்கு பரவாயில்ல. இன்னும் அரை டப்பாவுக்கு மேலே வச்சுருக்கேன், இது வந்து கேமரா டீமுக்கு. அடுத்ததான் வந்து நம்ம லெமன் ரைஸ் போவோம். லெமன் ரைஸும் லெமன் ஊறுகாயும் போட்டு, லெமன் ரைஸ் வந்து எப்படி சொல்றது, இது ஆக்சுவலி இது வெட்டாக இல்லை, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இதில் தண்ணி ஊற்றி தண்ணி தெளிச்சு சாப்பிடணும், நான் தண்ணி ஊற்றி தான். ஆக்சுவலி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க மக்கள், யாராவது இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சொல்லுங்கள். நான் லெமன் ரைஸ் சாப்பிட்டேன் என்ன பண்ணுவேன், தண்ணி கொஞ்சோண்டு உப்பு, உப்பு நிறைய போடாமல் கொஞ்சோண்டு உப்பு போட்டு தெளிச்சுப்பேன், வெட்டாம கொஞ்சம் சால்ட்னஸ் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கா சொல்லுங்கள், வினோத பழக்கம் தான். பட் ஆனால் எனக்கு அப்படி சாப்பிட பிடிக்கும். மக்களை அடுத்ததாக நம்ம தயிர் சாதம் பண்ணுவாங்க. இதான் குளுமை முக்கியமான ஐட்டம், எல்லாரும் வந்து ஒரு கப்பாக ட்ரை பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி காலியாச்சு. எங்களை தான் நாங்கள் பிடிச்சி வச்சுருந்தோம், எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒன்று எடுத்து வச்சுருங்க ப்ரோன்னு கெட்டு கெஜ்ஜி எடுத்து வச்சுருக்கோம். தயிர் சாதம் பாருங்கள், நல்லா தாளிப்பு பச்சை மிளகாலாம் ஏற்றி நல்லா இருக்கா, ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக தான் இருக்கான், ட்ரை பண்ணுவோம். செம்மையாக இருக்கு ப்ரோ ரைஸ், சூப்பராக இருக்கு, நல்ல மேஷியா அப்படி பண்ணியிருக்காங்க. தாளிப்பும் சரி போட்டு அது நல்லா பிளெண்ட் பண்ணிடுறாங்க, சாப்பிட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னும் தாண்டி காலை 8 மணிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு போல. யாராவது ஸ்கூலுக்கு வாங்கின போகிற பசங்க நம்ம சைதாப்பேட்டில் எல்லாம் இருந்தீங்கன்னா 10 ரூபாய் தான் ஆகும், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்காது, யூஸ் பண்ணி வாங்கிட்டு போய் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கோங்க, இல்லைனா வந்து இங்கே வந்து சாப்பிட்டு போங்க. நல்ல ஒரு ப்ரைஸில் மக்களுக்காக பண்ணுறாப்புல சின்ன சின்ன கடைகள் தான் நானுமே வந்து வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ணுறது, அதில் ஒரு கடை தான் அந்த கடை யாதீஸ்வரன். நல்ல ஷாப்பு, ஒரு நல்ல ஃபுட்டு கொடுக்குறாங்க, நல்ல ப்ரைஸும் சரி, நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புனீங்கன்னா நீங்களும் மறக்காமல் உங்கள் பக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நானும் கடை சார்ந்து கிளம்புகிறேன். சுடில் தஸ்து பாஷ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நட்புடன் நான் பக்கடம் 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலம் தானா.